ஹலோ எவ்ரி ஒன், நான் ஏஜே. இது உங்கள் 360 சினிமேக்ஸ். தமிழ் சினிமா அப்டேட்ஸ் உடனே கூட தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். பாரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா நடித்து இன்றைக்கி அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன படம் தான் சார்பெட்டா பரம்பரை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய சிம்பிள் ஸ்டோரி, அதாவது இந்த படத்துடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா, சென்னையில் ரெண்டு பரம்பரை இருக்காங்க, சார்பெட்டா பரம்பரை, இடியாப்பா பரம்பரை. இந்த ரெண்டு பரம்பரையில் எந்த பரம்பரை பாக்ஸிங்கில் ஜெயிக்கும், அது மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போவாங்க. இந்த படத்தோடைய ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரும். அந்த 3 மணி நேரத்தில் கொஞ்சம் கூட லேகே அடிக்காமல் நம்ம பாரஞ்சித் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம ஆர்யாவோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்துக்காகவே ஆர்யா சார் நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எனக்கு இன்னொரு கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஆர்யா சார்க்கு ஆப்போனண்ட்டாக பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தால் டான்ஸிங் ரோஸ். இவருடைய பாக்ஸிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது டான்ஸ் பண்ணிக்கிட்டே இவர் பாக்ஸிங் பண்ணிகிட்ருப்பார். அதனாலேயே இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பசுபதி இந்த படத்துக்கு ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. கடைசியாக சனா சாரை பற்றி பேசி ஆகணும், ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் மொத்தமாகவே 2 சாங் தான் இருக்குது. அந்த 2 சாங்குமே சனா சார் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஓவராலாக நான் இந்த படத்துக்கு 5க்கு 4.5 தரேன். நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.